ஓகே. இத்ரா வந்து லார்டட் பை இன்சோத்ரி லார்ட் வந்து சுபா. இது வந்து ஆறு த்ரா மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார். என்ன என்னுடைய ரூபம் வந்து பியர் முத்து மாதிரி இருக்கும். இது குறிக்கக்கூடிய இருப்பிடம் வந்து நகரம். இது வந்து ஒரு ராட்சச கணம். மிருகம் வந்து ஆண் எலி. என்ன சில பேர் குரங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய நாடி வந்து மத்திய நாடி. என்னுடைய வேலை நட்சத்திரம் வந்து மிருகசீரா. என்ன பாலின வந்து ஆண். இது வந்து அமிர்தகடியை வந்து 44 நாளிகைக்கு மேலே, விஷகடியை வந்து 20 நாளிகைக்கு மேலே. இது ஒரு சமநோக்கு நட்சத்திரம். இதில் தோன்றியவர் வந்து துவஷ்டாதித்யா. துவஷ்டான ஒரு 12 ஆதித்யர்கள், துவஷ்டான ஒரு ஆதித்யா இருக்காரு. அவர் தோன்றிய நட்சத்திரம் வந்து சித்ரா நட்சத்திரம். என்ன என்னுடைய ரஜ்ஜி வந்து சிரசு தலை. என்ன மரம் வந்து விருட்சம் வந்து வெள்ள மரம். என்ன சிவனுக்கு ரொம்ப பிரியமானது. உக்ரமான நட்சத்திரம். இது வந்து ஒரு ஆன்டிசோடியாக்கள் இட ஓட்டு நட்சத்திரம். இதனுடைய நிறம் வந்து வெண்மை நிறம். இது இருக்கக்கூடிய இருப்பிடம் வந்து வாயுமண்டலம். அடுத்தது வந்து ராகுவின் சுவாதி 7வது ராசியில வந்திருக்கோ, சரிங்களா? இதை வந்து சிங்கிள் ஸ்டார் எப்படி ஆறுத்ரா, ராகு கூட ஆறுத்ரா சிங்கிள் ஸ்டாரோ அது மாதிரி இதுவும் சிங்கிள் ஸ்டார். என்ன இதனுடைய உருவ அமைப்பு வந்து மாணிக்கக்கல், மாணிக்கக்கல் மாதிரியே இருக்கும். ஒரு கட், என்ன கட் பண்ண ரூபி மாதிரி இருக்கும். இது குறிக்கக்கூடிய இடமும் பொட்டல் வேலி. இது வந்து தேவகணத்தை சேர்ந்தது. என்னுடைய மிருகம் வந்து பெண் எலி. இதற்கு உண்டான பறவை வந்து வண்டு. இந்த தேனி இருக்கு இல்லைங்களா, அந்த தேனி தான் இதற்குண்டான பறவை. இது ஒரு இடது பார்த்திவ நாடி. என்ன இதுக்கு வேலை நட்சத்திரம் வந்து ரோகிணி. இது வந்து ஆண் பாலினத்தை குறிக்கக்கூடியது. அமிர்தகடியை 38 நாளிகை, விஷக்கடியை வந்து 14 நாளிகைக்கு மேலே 14 நாளிகை. இது ஒரு சமநோக்கு நட்சத்திரம். ஏன்னா என்னுடைய தேவதை வந்து இது இதில் தோன்றியவர்கள் வந்து என்னுடைய அதிதேவதை வந்து வாயு. வாயுன்னு சொல்ற முடியா அனுமனை வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொல்றோம் அந்த வாயு. அடுத்து இதற்கு ஒன்றை இதில் தோன்றியவர் வந்து நரசிம்மர். நரசிம்மர் வந்து தூண்ல இருந்து அவதாரம் எடுக்கிறாருங்களா, பிரகலாதன் கூப்பிட்டு. அது வந்து இந்த சுவாதி நட்சத்திர காலத்துல தான் அவர் தோன்றினார். நரசிம்ம ஜெயந்தி வந்து சுவாதி நட்சத்திரத்துல வரும். இது குறிக்கக்கூடிய ரஜ்ஜு வந்து கழுத்து ரஜ்ஜு. இது குறிக்கக்கூடிய விருட்சம் வந்து மருத மரம். என்ன மருத மரங்கள் நிறைந்த மனம் தான் மருத மலை. இதனுடைய தன்மை வந்து மிருது. மிருது லகு அப்படிங்கிறாங்க இல்லையா, ரகு. அடுத்து ஒரு ஆன்டிஜோடிய நிலவோட்டு நட்சத்திரம். என்னுடைய கலர் வந்து நிறம் வந்து சிவப்பு நிறம். இது இருக்கக்கூடியது வர்ணமண்டலத்துல இருக்கு. அடுத்தது விசாகா. என்ன வைசாகா ஐயாசி மாதம் சொல்றீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் எதிர்த்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சுதான் சந்திர மாசங்கள் குறிக்கப்படும். சந்திர மாசங்கள் வேற, சூரிய மாசங்கள் வேற. சந்திர மாசங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 27 நாள், சூரியனுக்கு 30 நாள். கர்ப்ப காலம் என்பது சந்திரனை வைத்து கணக்கிடப்படும். ஆத நடத்தின முதல் 10 மாதம் 10 நாளிகை, 10 நாள் 10 நாளிகை. என்ன அப்பா 10 மாசம் 10 நாள் 10 நாளிகைன்னு வரும். பிரசவ காலம் 281 நாள்னு வரும். அது ஒரு கணக்கீடு, சரிங்களா? நான் மருத்துவ ஜோதிடத்துல வரும், பார்க்க தெரியணும். ஏன்னா அந்த குறை பிரசவம்லாம் சொல்றோம், அதை பார்த்து சொல்லுவோம். கேட்க வரும் அப்பெல்லாம் கர்ப்பிணியா இருந்துட்டு வந்து கேட்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பதில் சொல்லணும். அதனால இந்த ஃபுல் டீடைல் தெரிஞ்சாதான் அதனால சொல்ல முடியும். இப்போ அந்த விசாக நட்சத்திரம் வந்து 5 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டு. என்னுடைய ரூபம் வந்து சக்கரம் போல் இருக்கும். இருப்பிடம் வந்து வெட்டவெளி. என்ன ராட்சச கணம். மிருகம் வந்து பசுமாடு. இது வந்து இந்த பறவை வந்து செங்குருவி, செம்போத்தும்பாங்க பார்த்தீங்களா, குயில் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த கத்தும்போது தான் அந்த டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா குயில் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக கருப்பும் சிவப்பும் கலந்த கலரில் இருக்கும். என்னுடைய நாடி வந்து இடது நாடி, இடது பார்த்திவ நாடி. என்னுடைய வேலை நட்சத்திரம் வந்து கிருத்திகா நட்சத்திரம். பாலினம் வந்து ஆண் நட்சத்திரம். அமிர்த கடிகை வந்து 38 நாளிகைக்கு மேல், விஷக்கடிகை வந்து 14 நாளிகைக்கு மேல். இது ஒரு கீழ்நோக்கு நட்சத்திரம். என்ன இதில் அதனுடைய தேவதை வந்து இந்திரா. சில பேர் இந்திரனை ஒத்துக்க மாட்டாங்க, அக்னின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா. சில பேர் ரெண்டையும் சேர்த்து இந்திராக்னி அப்படிம்பாங்க. என்ன எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், ஆனா அந்த இந்திராகினின்றது வேற, இந்திரன் வேற, அக்னி வேற, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க இந்திராகினி அப்படின்னே எடுத்துக்கலாம். என்ன அடுத்து, இது குறிக்கக்கூடிய ரஜ்ஜு வந்து வைரு ரஜ்ஜு, இது குறிக்கக்கூடிய விரக்ஷம் வந்து விழா விரக்ஷம். குரூப்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த நம்ம விருட்சத்தை பத்தி ஒரு போஸ்டிங் போட்டிருந்தார், நட்சத்திர விருட்சங்கள். வேற அதுல வந்து குல தெய்வத்துக்கு எந்த விருட்சம் நடுறது அப்படின்னு கேட்டாரு. குல தெய்வத்துக்கு எல்லாம் விருட்சம் நீங்களா நட முடியாது, ஏன்னா அது இருக்கக்கூடிய ஸ்தலத்துல அது தானா வரணும். ஏன்னா எது வருதோ அதுதான் ஸ்தல விருட்சம். ஏன்னா அதெல்லாம் தேவ பிரசனத்துல நாங்க நிறைய அந்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு பூமி, சுண்ணாம்பு பூமி, அந்த குலதெய்வம் கோயில்ல என்ன செடி வச்சாலும் வராது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏதாவது நர்சரியில வந்து எல்லாம் செடி கிடிலாம் வாங்கி வைப்பாங்க, அது பூமியில ஒரு லெவலுக்கு போகும், ஒரு 6 அடி கிட்ட போகும்போது அந்த அடியில இருக்க சுண்ணாம்பு பாறையை தொட்டோடனே அந்த செடி அப்படி கருகி போகும். ஏன்னா இதுக்கு பரிகாரம் கேட்டாங்க, முத அங்க இருக்கிற அந்த வேலிக்கிற வேலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்புறம் வருஷம் வருஷம் அந்த மழைக்காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த, அது ஒரு பெரிய இடம், ஒரு 2 ஏக்கர் இருக்கும், அவ்வளோ பெரிய கோயில் இருக்கு. வந்து இந்த இடத்தெல்லாம் நல்லா உழுது போடுங்க, வேலியெல்லாம் நல்லா எடுத்து கட்டுங்க, ஓரத்தில் கோட்டச்சுவர் கட்டுங்க. அது வந்து நல்லா மழை பெய்யக்கூடிய இடம், ஒரு கம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அதனால மழைக்காலத்தில் வந்து நிறைய தண்ணி வரும். ஏன்னா ஓவர் ஏ பீரியட் அந்த மாதிரி தண்ணி வந்து 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 அந்த பூமிக்குள்ளே இறங்கி இறங்கி அந்த சுண்ணாம்பு தன்மை போயிடுச்சு. ஏன்னா போன உடனே பாருங்க, அந்த வேலியை சுத்தி புளிய மரம் தானா வருது, யாருக்கும் வைக்கல, தானா வருது. அந்த குலதெய்வத்துக்கு கோயில் வாசலை ஒட்டி விழா மரம் தானாக வருது. என்ன இப்போ அந்த விழா மரத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்த ஸ்தல விருட்சமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. என்ன அப்போது எதுக்குரிய நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திரம். என்னென்ன பியூட்டி தெரியுமா, அந்த கோயில் பூசாரி வந்து விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர். இதெல்லாம் நீங்க ஜோதிடத்தை ரசிச்சாதான், அனுபவிச்சாதான் இதெல்லாம் அனுபவிக்கும், புரியுங்களா. சரி, என்னுடைய தன்மை வந்து சுப்ரதன்மை, இது வந்து ஒரு ஆன்டி ஜோடியாக்க நட்சத்திரம். என்னுடைய நிறம் வந்து சிவப்பு நிறம், இது இருக்கக்கூடிய இடம் வந்து அக்னி மண்டலம். அடுத்தது வந்து அனுஷம், யாரு, சனியோட சோதரி தசால் ஆடு வந்து சனி. ஏன்னா அடுத்து வந்து இது 3 நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டு, இது வந்து ரூபம் வந்து ஒரு மலர் மாதிரி, புஷ்பம் மாதிரி இருக்கும். இது இருப்பிடம் வந்து நகரம், இது வந்து தேவகணத்தை கொண்டது, இது வந்து ஒரு பெண்மான் வந்து இவனுக்கு உண்டான மிருகம். என்ன வானம்பாடின்னு ஒரு பறவை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வானம்பாடி பறவை தான் இதற்கு உண்டான பறவை. இது மத்திய நாடியை குறிக்கக்கூடியது. இவனுடைய வேதை நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம். இது வந்து பாலினத்துல ஆண் பாலை குறிக்கக்கூடியது. அமிர்த கடிகை வந்து 34 நாளிகைக்கு மேல், விஷ கடிகை வந்து 10 நாளிகைக்கு மேல். இது ஒரு வந்து சமநோக்க நட்சத்திரம். ஆதிதேவதை வந்து மித்ரா, மித்ராதித்யான்னு இருக்காரு. அப்ப ஆதித்யர்கள் தோன்றிய நட்சத்திரங்கள் எல்லாமே வருது, சரிங்களா. அடுத்து இது வந்து ரஜ்ஜு வந்து தொடை ரஜ்ஜு. ஏன்னா இதனுடைய விருட்சம் வந்து மகிழ விருட்சம், மகிழ மரம் சொல்றோம் இல்லையா, மகிழம் நல்லா ஜம்முன்னு வாசாடிக்கும், சரிங்களா. அதுதான் என்னுடைய இது, என்னுடைய தன்மை வந்து தாருண தன்மை. என்னுடைய நிறம் வந்து வெண்மை, சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் வந்து இந்திர மண்டலம், சரிங்களா. கொஞ்சம் பாடம் நடத்தும் போது சத்தம் போடாம இருங்க, எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. என்ன சந்தேகமா இருந்தாலும் கேள்வி நேரத்துல கேளுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்க கேட்க நான் பதில் சொல்லுவேன். டைம் தான் புரளாங்காக்கிட்டே போகும், சரிங்களா. அடுத்தது சிம்ம மண்டலத்தில் கணேச நட்சத்திரம் ஜேஷ்டா, 18வது நட்சத்திரம் கேட்டை. என்ன இதனுடைய லாடு விம்சோதரி லாடியாரு புதன். இது 3 நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டு. இது வந்து இந்த கர்ணனின் குண்டலம் போல் என்னுடைய ரூபம் இருக்கும். இது குறிக்கக்கூடிய இடம் வந்து வெட்டவெளி. இது ராட்சச கணத்தை குறிக்கக்கூடியது. ஆன்மான் என்னுடைய மிருகம். என்ன சாதக பறவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் பாடிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க, அதுதான். இது வலது பார்ச்சுவ நாடி. என்ன இது வந்து வேதை வந்து அஸ்வதி அஸ்வினி நட்சத்திரம். என்னுடைய பாலினம் வந்து பெண் பாலினம். என்ன என்னுடைய அமிர்த கடிகை வந்து 38 நாளிகைக்கு மேல், நாளிகை வந்து 18 நாளிகைக்கு மேல். இது ஒரு சமநோக்கு நட்சத்திரம். என்ன என்னுடைய அதிதேவதை வந்து இந்திரா.
என்ன இது குறிக்கக்கூடிய ரஜ்ஜு வந்து பாதரஜ்ஜு. பிராய் மரம், விருட்சம் வந்து பிராய் மரம். பிராய் மரம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன அந்த இதுல பாத்தீங்கன்னா போட்டோ ஒண்ணு போட்டிருப்பான், நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. என்ன அது அந்த எந்த ஏரியாக்குள்ளதுன்னு தெரியல, ஆனா இந்தியால இருக்கு ரைட்டுங்களா. என்னுடைய தன்மை வந்து மிஸ்ரா, கலப்பு தன்மை கொண்டது. என்ன தாரணை கிடையாது, லகு கிடையாது, உக்கரம் கிடையாது, என்ன கலந்த ஒரு கலவை. அடுத்து இது வந்து ஒரு ஆன்டிசோடியா இடவூட்ட நட்சத்திரம். என்னுடைய நிறம் வந்து வெண்மை நட்சத்திரம். இது இருக்கக்கூடிய மண்டலம் வந்து இந்திர மண்டலம். இந்த இதுல ஒரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 18 நட்சத்திரம் ஓட்டியிருக்கோம். ஒரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை இருக்கும். என்ன தன்மைன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இருக்கக்கூடிய இடம் வந்து நகரம் இல்லாட்டி கிராமம் இல்லாட்டி பொட்டல் வெளின்னு சொல்லியிருப்பான். இந்த மூணத்தை வர வேற எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். என்ன இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஜோதிடம் என்பது அந்த பழைய காலத்துல எழுதப்பட்டது. ஏன்னா பழைய காலத்துல இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று மக்கள் வந்து கிராமத்துல இருந்து விவசாயம் பண்ணுவாங்க, ஸோ அதனால கிராமம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தது வந்து இந்த ராஜா இருக்கக்கூடிய இடம் வந்து நகரமாக இருக்கும். இல்லை பெரிய பெரிய புண்ணிய கஷேத்திரங்கள் கோயில்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய இடம் வந்து நகரமாக இருக்கும். அது தவிர மிச்சம் எல்லாமே பொட்டல் வெளி வயக்காடு தான் சரிங்களா. கிராமத்தை சுற்றி அவன் எவ்வளோ தூரம் விவசாயம் பண்ண முடியுமோ பண்ணுவான். அந்த இன்பிட்வீன் அந்த ராஜா இருக்கக்கூடிய நகரத்துக்கும் இந்த மக்கள் விவசாயிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இன்பிட்வீன் எல்லாம் ஹோட்டல் வெளி வெட்ட வெளி என இதுவாக தான் இருக்கும். அதுக்காக அப்படி பிரித்து வச்சிருக்காங்க. என்ன இந்த நடைமுறைகள்லாம் இந்த காலத்துக்கு அவட பின் பாயிண்டடாக சொல்ல முடியாது. ஸோ இந்த நவீன காலத்துக்கு ஏற்றபடி நம்ம தான் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லிக்கணும். அது எப்படி சொல்ல ரஜஸ் சிட்டியை குறிக்கக்கூடியது. ஏன்னா இந்த சூரியன் வந்து ஹோலி பிளேசஸ குறிக்கக்கூடியது. அப்புறம் இந்த கிரகங்களை வச்சு இருப்பிடங்களை குறிப்போம் இல்லைங்களா. ராகு வந்து ஆள் நுழைய முடியாத கொடிகள் படர்ந்த முட்கள் நிறைந்த சந்தனக்காடு பாம்பு கூத்து நிறைந்த இடம் ஏதுன்றது எதுக்குமே ஆகாத சரளைக்காடு இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா. அதை வச்சு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தை வச்சு சொன்னீங்கன்னா சரியாக வராது. This is for your kind information. So, இன்றைய வகுப்பை இத்துடன் நாம் நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாண வீடு இருக்கு. என் தங்கை